சீஸ் கேட்கும் ஆர்சிவிக்கும் கடைசியை நடந்த மேட்சில் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அதனால் இந்த மேட்சை நாங்கள் ஒத்துக்க முடியுது எங்களுக்கு ரீ மேட்ச் வச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது மிக முக்கியமான நபர்கள் பிசிசிஎல்லாம் புகார் அளிச்சுருக்காங்க அதன் பேரில் மீண்டும் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் ரீமேட்ச் வைக்க போவதாகவும் தகவல் வெளியாக இருக்குது என்ன காரணம் சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி வெறித்தனமான மேட்ச்சுங்க உண்மையிலேயே ஸோ ரொம்பவுமே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் கடைசி நிமிடம் வரைக்கும் கொண்டு போனாங்க இந்த மேட்ச்சில் ஒரு ஒன்பது ரன் வித்தியாசத்தில் நாம் தோத்து போகலை பிளே ஆஃப்கில் போக முடியாமல் தவிச்சு போனோம் இருபத்தொருன்னு ஜஸ்ட் நம்ம தோற்றும் போகணும் ஸோ இந்த டைமிங்கில் இங்கே எப்படி ஆர்சிபி சிஎஸ்கேவை வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு தான் ஏன்னா இது வரைக்கும் ஆர்சிபி மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கிறனால மேல அதுவும் குறிப்பாக ப்ளே ஆஃப்கில் போகிறதுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் இந்த மேட்ச் மிக மிக முக்கியமான மேட்ச் தெரிஞ்சக்கூடும் நம்ம சிஎஸ்கேவால் ஆர்சிபியை வீழ்த்த முடியாமல் ஆர்சிபியிட்ட தோற்று போய் சிஎஸ்கே வெளியேறியிருக்காங்க இந்த நேரத்தில் ஸோ விராட் கோஹ்லி ஃபேப்ரபிசி ரெண்டு பேரோட தலைமையில் தான் அந்த ஆர்சிபி செயல்பட்டுருக்கு ஸோ மேட்ச் ஒரு சென்ட்ரு எல்லாம் பயங்கரமாக ரெண்டு போயிட்டுருக்கும்போது பால் வந்து சரியில்லை மழையினால் பால் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு வேறு பாலை மாற்றுங்க இல்லை ரெஸ்ட்டு விடுங்க மலையினால் பிச் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முதல்ல விராட் கோலி போய் அம்பையர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு படித்தொழிலாம் பெயல நீங்கள் போய் ஃபீல்டிங் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அம்பையர் முதல்ல அமைச்சிருக்காரு அதற்கு பிறகு பால் போடும்போது பால் வந்து பார்த்தோம்னா அவருக்கு நோ பாலாக போகும் அந்த டைமிங்கில் அம்பையர்கள் நோ பால் ஃப்ரீ ஹிட் கொடுக்கும்போது விராட் கோலியும் ஃபேப்ரலிஸும் மீண்டும் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்க இது மாதிரி எதற்காக நீங்கள் இப்போ நோ பால் கொடுத்தீங்க நான் தான் சொல்கிறேன் இல்லையா பால் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல மலத்து விடுறதுனால பிச் குத்த முடியல பால் கையை விட்டு நழுவி போகுது அதனால் பால் இப்போது ஸ்லிப் ஆகி அங்கே போயிருக்கு அவ்வளோதான் மற்றபடி இது வந்து வேணும்னு போட்டது கிடையாது ஸோ இது நோ பால் நீங்கள் கொடுக்க தேவையில்ல இதுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியும் ஃபேப் டப்ளியூஸும் பேசுகிறாங்க ஸோ நான் தான் அப்பயர் எனக்கு தெரியுமே டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஃபீல்டிங்கை பாருங்கள் இது நோ பால் தான் ஃப்ரீ ஹிட் தான் அப்படிங்கிற மாதிரி அம்பையருக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது ஃபேப்ரிட் கூட கொஞ்சம் நார்மலாக பேசணும்னு நம்ம விராட் கோலி ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த இடத்த பேசுகிறாரு அதை கூட நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்க முடியும் ஆக்ரோஷமாக அம்பையராக மிரட்டுறதுமாக பேசார் அதேமாதிரி மீண்டும் அவர் அந்த ஃப்ரீ கெட்டுக்கு போடக்கூடிய பாலும் கூட நோபால் மாதிரி தான் கெட்டதெல்லாம் சொல்லப்போனால் அவருடைய தோலுக்கு முறைகிட்ட தான் போட்டிருப்பார் ஆனால் அதற்கு அம்பயர் யோசிக்கும் போது விராட் கோலி நேராக போய்ட்டு இதையும் ஃப்ரீ கெட்டு கொடுத்துட்றாதீங்க நோபால் கொடுத்துட்றாதீங்க ஸோ பால் சரியில்லை அதுக்கு காரணம் மழை து மழை பெய்கிறது தான் பழித்துறை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்பையராக மிரட்டியிருப்பார் மீண்டும் மீண்டும் இது ஒரு முறை அல்லாம ரெண்டு மூணு முறை அம்பையருக்கும் விராட் கோலிக்கும் களத்திலேயே பயங்கரமாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு காலத்திலயே விராட் கோலி அம்பையராக பயங்கரமாக திட்டிருக்காரு சண்டையும் விட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் அம்பையர்கள் ஒரு சில பால்களை நோபாலாக தெரிஞ்சாலும் கூட இதை சொல்லி நம்ம ஏன் பிரச்சனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மூடி மறைச்சிருக்காங்க இந்த விஷயங்களை பற்றி இப்போது அம்பையர்கள் நேராக வந்து பிசிசியில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ விராட் கோலி ஃபேப்ரலிசி ரெண்டு பேருமே ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க சொல்லப்போனால் அவங்க பேசக்கூடிய பேச்சை பார்க்கும்போது அவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் ஒரு சில டிசிஷன்களை தவறாக எடுத்துட்டோம் ஸோ ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே போகணும் அப்படின்ற நோக்கத்தாக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது அதனால் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி உண்மையாக ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போது அம்பையர்கள் பிசிசியில் பேசியிருக்க விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணமாக இப்போது ஆர் ஆர்சிபிக்கு கொடுத்த பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை பிடுங்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லாத பட்சத்தில் இந்த மேட்ச்சை ரீமேட்சவாக வைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆர்சிபிட்டு இருந்து ஒரு பாயிண்ட்டை பிடுங்கினாலும் நம்ம பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம் ரீமேட்ச் வச்சு இந்த மேட்ச் ஒழுங்காக விளையாண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபியை சிஎஸ்கே அடிச்சு நொறுக்குவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது நம்ம பிளே ஆஃப்குள்ளே போகிறதும் அதிகாரபுறமாக உண்மையாகும்